ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி அடியேன் அகிலாண்டு கோடி பிரமாண்ட நாயகி அம்பாள் குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய இருந்து ஒரு சில நிகழ்வுகளை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் அன்பு சார்ந்த உங்களின் மேலான கவனத்திற்கு தெரியேன் கொண்டு வருவதை தாங்கள் அறிந்ததே அந்த வகையிலே நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு காளியம்பாள் ஆலயம் ஆண்டிபட்டி தேனி மாவட்டம் இந்த ஆண்டிப்பட்டி என்ற ஊரில் தான் மதுரை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான அணைக்கட்டு உள்ள பகுதி வைகை டான் அதற்கு அருகாமையில் உள்ள ஊர் ஆண்டிப்பட்டி அங்கே இல்லாமல் பட்டி பட்டினு தான் ஊர் பேர் வரும் பூச்சிப்பட்டி நக்கலப்பட்டி ராமநாயக்கம்பட்டி ரங்கப்பா நாயக்கம்பட்டி சீலையம்பட்டி இப்படி பட்டி பட்டின்னு தான் வரும் அந்த ஊரெல்லாம் அங்கே ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெரியவர் அவர் தான் பெரிய நாயக்கர் என்பவர் அதுக்கு முன்பு அங்கே ஒரு சிறிய சிலையை பிரதிசை செய்து வழிபாடு செய்து வந்திருக்கின்றார்கள் அவருடைய கனவிலே வந்த அம்பால் அன்பனே வைகை நதியிலே இந்த இடத்திலே பதினைந்து அடி ஆழத்துக்கு கீழே நான் பூமிக்குள் இருக்கிறேன் என்னை கொண்டு வந்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா நலன்களும் விளையும் என்று அம்பால் அருள் கூறியிருக்கின்றார் அந்த புண்ணியசீலர் ஊர் அன்பர்களெல்லாம் அழைத்து குறிப்பிட்ட இடத்திலே அகழ்ந்து பார்க்கின்ற பொழுது விக்கிரகம் இறந்திருக்கின்றது அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கோவிலை கட்டி இந்த ஆண்டிபெட்டியிலே களிகாம்பால் ஆலயம் என்ற பெயரிலே வைத்து எல்லா வழிபாடுகளையும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இங்கே சித்ரா பௌர்ணமே மிகுந்த விசேஷம் மாதந்தோறும் ஒரு அலங்காரம் அன்னைக்கு நவராத்திரி பருவிழா இப்படி எல்லா விழாக்களையும் செய்து சீரும் சிறப்புமாக அன்னையை வழிபட்டு வருகின்றார்கள் மற்றபடியாக அங்கே என்ன தொழில் செய்தாலும் இந்த அன்னையின் அனுமதியை பெற்றுத்தான் செய்கின்றார்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் அம்பாளிடத்திலே வந்து உத்தரவு கேட்டு அம்பாளின் அனுக்கிரகத்தைப் பெற்று திருமண பத்திரிக்கை அச்சிட்டால் முதலாவது பத்திரிகை அம்பாள் திருவடியிலே வைத்து தாயே இந்த திருமணத்தை நீயே முன்னின்னு நடத்துகின்றாய் அவர்கள் ஆயிரம் பிறை கண்டு நோய் நொடிகின்றி வாழையடி வாழையாக வம்சம் விளங்கி நல்ல ஞானமான குழந்தைகள் பெற வேண்டும் அவர்கள் வரிசையாத அன்னம் கிளியாத வஸ்திரம் நோயற்ற வாழ்வு பெற்று நீடூலி வாழ வேண்டும் தாயே என்று இந்த காளிகாம்பாலின் உத்தரவு பெற்றே எல்லாம் செய்கின்றார்களாம் அப்பேற்பட்ட அன்னை இந்த அன்னை இவளுக்கு அலங்காரம் துர்காதேவியாகவும் மதுரை மீனாட்சியாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியார் ஆண்டாளாகவும் சகலவிதமான விதமான அலங்காரங்களையும் அம்பாளை பண்ணி மக்களை தரிசிக்க வைக்கின்றார்கள் அங்கு உள்ள அர்ச்சகர்கள் மிகவும் சுபிக்ஷமான ஒரு பகுதி அப்பகுதி இப்பொழுது எல்லா இடங்களிலுமே யாதொரு குறையுமின்றி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது நினைக்கின்ற பொழுது இப்பொழுது வாகன வசதிகள் மற்றும் செல்வ வசதிகள் ஒன்றும் குறையவே இல்லை சுற்றுலா பயணிகள் எல்லா திருத்தலத்துக்களும் விஜயம் செய்கின்றார்கள் எனவே அர்ச்சகர்களும் ஒத்துழைப்போடு இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்கள் கோரிக்கைகளை கேட்டு அம்பாளின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றி வைக்கின்றால் இந்த காளிகாம்பால் ஆண்டிபட்டி காளிகாம்பால் இந்த காளி என்பது அம்பாளின் ஒரு சொரூபம் குமரி காளி வராகி மகேஸ்வரி கவுரி மோடி சுராரி நிராபரி கொடி ஜூளி சுட்டாரணியாமலி மகமாயி பெருமான் பாடுறார் குமரி காளிங்கிறார் இந்த காளிகாம்பாலாகப்பட்டவள் கத் கல்கத்தாவில் இருக்கா தலைமை பீடம் அங்கே இருந்து வந்தவள் தான் எப்படி காமாட்சிக்கு காஞ்சிபுரமோ அப்படி காளிக்கு கல்கத்தா மீனாட்சிக்கு மதுரை விஷாலாட்சிக்கு காசி சிவகாமிக்கு தில்லை காந்தி மதிக்கு நெல்லை அபிராமிக்கு திருக்கடவூர் இப்படி ஒவ்வொரு ஊரில் அம்பாள் ஒரு திருநாமத்தில் இருக்கின்றாள் அவளை வழிபடக்கூடிய உபாசகர்கள் அங்கே இருந்து பிடிமண்ணை எடுத்து கொண்டு வந்து இங்கே அம்பாளை பிரதிஷ்டை செய்து அவளுக்கு ஆஸ்கர சக்தியை கொடுத்து அவ்வளவு தூரம் காசி வரேன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகும் பணம் எவ்வளவாகும் பாஷை தெரியாது நமக்கு அங்கே போனோம்னா இந்த பாஷை தெரிஞ்ச ஒரு ஒரு உதவி நமக்கு தேவை அப்போ தான் நம்ம பேசக்கூடிய பாஷையை இங்கே அவர்கிட்ட சொல்லுவார் அவர் நமக்கு விலைக்கு சொல்லுவார் பாஷையே தெரிஞ்சாலும் அங்கே இருக்கிறவங்க நம்ம கூட தமிழில் பேச மாட்டாங்க நாங்கள் டெல்லியில் போய் கரோல் பார்க்கில் இருந்தோம் எல்லாமே திண்டுக்கல் சின்னமனூர்க்காரவர்கள் எங்கள் கூட தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு இருண்டு நாளைக்கு ஊருக்கு போயிடுங்க இங்கே இருக்கிறவங்க எங்களை இம்சிப்பார்கள் என்கிறார்கள் அவள் என்ன மாதிரி கட்டுப்பாடு பாருங்கள் நம்ம தமிழர்கள் எல்லா விதத்திலேயும் பெருந்தன்மை கொண்டவர்கள் நம்மளை நம்பி வந்தவர்களை நம் வாழ்க்கை இழந்து கூட அவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் படைத்த தமிழர்கள் அதால தான் எல்லோரையும் உய்வு பெற வைக்கின்றோம் அதால தான் அந்த நாட்டில் பறக்கிறதுக்கு தவம் செய்திருக்க வேண்டும் இந்த மாதிரி ஆலயங்களும் நீங்கள் கேட்கலாம் ஊர் ஊருக்கு இப்படி ஒரு கோவில் இருக்கணுமா ஏன் ஒரே கோவில் பத்தாதா இப்போ காசிக்கு எல்லாரும் போக முடியுமா கல்கத்தாவுக்கு எல்லாரும் போக முடியுமா வசதி படைத்தவர்கள் போகலாம் அதனால தான் இங்கேயே காளிகாம்பால் அந்த காளிகாம்பால் எப்படி இருந்தால் வைகை நதிக்குள்ளே பதினஞ்சாயிரம் ஆழத்தில் பூமிக்கு அடியிலே இருந்து அந்த பெரிய நாயக்கர் என்பவர் கனவிலே சொல்ல அவர் அதை அகழ்ந்து எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணி ஊர் மக்கள்லாம் கூடி ஒரு கோவிலை கட்டினார்கள் ஒரு கோடி தேர் காரணம் என்ன தெரியுமா யார் ஒருவர் இப்பிறவியிலே புண்ணிய பலனை செய்கின்றோமோ அந்த புண்ணிய பலனை அடுத்த பிறவியிலே பகவான் நம்ம கூடவே தொடர்ந்து வரும் இது சத்தியமான வார்த்தை பிறவிகள் மாறி மாறி வரும் நேற்று ஒரு உடை இன்றைக்கு ஒரு உடை அது போலதான் நம்ம பிறப்பு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற யுத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மணிவாசகர் பொய் சொல்லுவாரா மறந்தும் பொய் சொல்லுவாரா அனுபவதி அண்ணல்ல அருணகிரிநாத பெருமான் பாடுறார் எழுகடல் மணல் அதிகம் எனதிடற் அவதாரம் ஏழு கடல் மணலை எண்ணி விடலாம் என் பிறவி என்ன முடியாது வடலூர் வல்ல பெருமான் எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அரு எத்தனை பிறவி எடுத்தேனுக்கு தெரியல அந்த பிறவியை அறுத்து என் அல்லலை நீக்கினேங்கிறார் பிறவி என்பது ஒரு தொல்லை அதுக்கு என்ன செய்யணும் பிறவா நிலைவேணும் என்று சொன்னால் இரவா நிலை வேண்டும் அது இறைவனிடத்தில் காரைக்கால் அம்மையார் கேட்டு பெறார் அதே போல பட்டினத்தார் சொல்கிறார் மாதா உடல் சழித்தால் என் அம்மா என்ன பெத்து பெத்தாக உடம்பு சளிச்சு போச்சு பல்வினையேன் வினையேன் கால் சழித்தேன் தெரு தெருவாக பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் கால் வலிக்குதிரா வேதாவும் கைசழித்து விட்டானே வேதன்னா பிரம்மதேவன் நம்ம தலையிலே விதிவிளக்கு எழுதுறவர் அவர் பெருமிதோறும் எழுதி எழுதி அவர் கை ஓய்ந்து விட்டதாம் வேதாவும் கை சழித்து விட்டானே நாதா இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் நாதானா தலைவன் அர்த்தம் எருப்பை சிவனி சிவனே இன்னும் போர் அண்ணை கருப்பையூர்வாராம் அறுக்கா இன்னொரு பிறவி வேண்டாங்கிறாரு இந்த மானுட பிறப்பு என்பது அரிய பிறப்பு எத்தனையோ பிறவியிலே செஞ்ச தவத்தாலே வந்த பிறப்பு இந்த பிறப்பே அனந்தர்கள் அவமே வானாளை வீணாளாக்கி கழிக்கின்றார்கள் நாம் தெய்வத்தின் சொரூபம் மற்ற ஜீவன்களெல்லாம் குறுக்க வளருது ஆடு மாடு உடும்பு ஓணாம் பள்ளி பாம்பு எல்லாமே குறுக்க வளருது நாம தான் நேராக வளர்றோம் இப்போ ஆடு மாடெல்லாம் பஸ்ஸில் ஏறுனா எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க நம்ம நேராக நிற்கிறவங்க ஏறினாலே நம்மளை ஒரு நசுக்கு நசுக்கி தான் இறக்கி விடுறாங்க முடியல அவ்வளவு கூட்டம் எவ்வளவோ பஸ் விட்டோம் ஆடு மாடு மாதிரி விழுந்தால் என்ன ஆகும் ஒரு கணம் யோசிக்கணும் அந்த யோசிக்கக்கூடியது வந்துட்டால் நம்ம பெரியாலாக இல்லாம் அவைகள்லாம் உட்காந்து ஜபதவம் செய்ய முடியுமா சிங்கம் புலி கரடி எல்லாம் நாம் தான் பத்மாசனம் போட்டு கூப்பி வணங்கலாம் அதுக்கேற்ற உடம்பு இந்த உடம்பு இப்பேற்பட்ட இந்த உடம்பு எடுத்த பொழுதே இந்த உடம்பை வீணாக்காதபடி நாம் பட்ட கடனை திருப்பி தரணும் இந்த உலகத்தில் எல்லாருமே கடன்காரர்கள் கேட்கலாம் நான் பெருத்த கோடீஸ்வரன் எனக்கு எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்க்லேயும் எனக்கு பணம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலை நமக்கு இந்த உடம்பை தந்தது ஒருத்தன் அதுக்குள்ளே இருந்து இந்த உடம்பை இயக்கிறது ஒருத்தான் நம்மளாக இயங்க முடியுமா எல்லாம் பகவான் செயலில் நடக்குது அந்த பகவான் நம்மளை படைத்த பொழுது கை கால் பார்க்கும் கருவி கேட்கும் கருவி நினைக்கும் கருவி பேசும் கருவி இப்படி பல கருவிகளை வைத்து படைத்து நம்மளை உலாவை விடுறான் இதெல்லாம் நமக்கு எனமா கொடுத்தது காசு யாருமே கொடுக்கலை என் நண்பர் ஒருவருக்கு விரலிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அந்த விரலை வெட்டி எடுக்க வேண்டும் அதற்கு பெரிய தொகை கொடுத்தோம் சிரித்தேன் டாக்டருக்கு முன்னாடி என்னங்கய்யா சிரிக்கிறீங்கன்னார் ஆண்டவன் கொடுத்த பொழுது காசு வாங்கவில்லை பத்து விரல் கொடுத்தார் நீங்கள் ஒரு விரலை வெட்டி விட்டு இவ்வளோ பெரிய பீஸ் வாங்குறீங்க உங்கள் மேலே நான் குற்றமாக சொல்லலை நீங்கள் படிக்கின்ற பொழுது எத்தனையோ லட்சத்தை கொடுத்து சீட்டு வாங்குறீங்க எத்தனையோ லட்சம் ஜிச்சு படிக்கிறீங்க வெட்டி எடுக்கிற விரலுக்கு பீசுவாங்கிறது தான் அப்போ பத்து விரல் கொடுத்த இறைவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அதுதான் கும்பிடுதல் கூடும் அன்பினால் கும்பிடுதல் அன்று வேண்டுதல் வென்றும் வேண்டிலேன் இறைவாங்கிறார் நாம் ஏன் கும்பிடணும் இந்த கடனை திருப்பிச் செலுத்துறது தான் இந்த வடக்கே சந்தியா வந்தனம் என்பார்கள் தெற்கே காலை கடன்பார்கள் வடமொழியை விட தென்மொழி இனிமையானது ஏன்னா ஷம் என்றால் நன்கு தியா தியானித்தல் வந்தனம் வணங்குதல் சந்தியா வந்தனம் இங்கே காலை கடன் என்று சொன்னால் இறைவனை வழிபடுவது இந்த இறைவனை வழிபடுவது என்பது முக மலர்ச்சியோடு வழிபட வேண்டும் காரணம் பூஜை செய்வதற்கு பட்டு வஸ்திரம் வேண்டாம் தங்க அணிகலன் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் மணமத்திரம் செம்மையா இருந்தால் போதும் நந்தனாருக்கும் கண்ணப்பன் ஆயனாருக்கும் என்ன தெரிந்தது ஆச்சார அனுஷ்டாரம் அவர் என்ன பேஸ்ட்டு போட்டால் பல்லு விளக்குனார் கண்ணப்பர் இல்லையே ஷலூனில் போய் ஹேர் கட்டிங் முடி வெட்டினாரா சீப்பு கண்ணாடி வச்சு தலை வாரினாரா இல்லையே பிசின் படிந்த தலை ஏரும் பீணும் ஈரும் பீணும் அங்கே நிறைய இருந்த தலை அழுக்கு படிஞ்ச தலை அதில் ஊமத்தை மலர் தும்பை மலர் நாயுருவி நொச்சி இந்த மாதிரி காட்டு செடிகளில் இருக்க மலர்களைப் பறித்து தன் தலையிலே சூடினார் மாமிஷங்களையெல்லாம் வாயிலே போட்டு அதைக்கு எச்சில் பண்ணி தேக்க இலையிலே கட்டினார் பொன்முகி நதியிலே போகக்கூடிய தீர்த்தத்தை பல்விளக்காத அந்த வாயிலே எடுத்து கொப்பளித்து பல மார்க்கங்களிலே நடந்த பழஞ்செருப்போடு ஆலயத்துக்குள்ளே வந்து பகவானுக்கு தன் வாயிலே இருந்த தீர்த்தத்தை உமிழ்கிறார் பகவான் பார்த்தார் முருக பெருமான் முத்தமிடுவதைப் போல் இருந்ததாம் அவர் தலையிலே சூடியிருந்த அந்த காட்டு மலர்களை போடுகின்றார் மதுர மல்லி போடவில்லை ரோஜா போடவில்லை இந்த மாதிரி விலை மலர் இல்லை மலிவான மலர் யாருமே அதை விரும்ப மாட்டாங்க சரி அவர் மாமிசம் சாப்பிடுவாரா சுத்தமான சைவன் சிவம் என்றாலே சைவம் என்று பொருள் அவர் தெரியல குழந்தை மாதிரி செய்கிறார் அதுக்காக நம்மளும் செய்யக்கூடாது அந்த மாமிசத்தை அவருக்கு போட்டு சாப்பிட நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்குன்னு கொடுக்கறார் பகவான் ஏற்றிக்கிற இல்லையா அன்பு என்ற ஒன்று இருந்தால் கடலை போலே அது அப்பொழுது அங்கே அர்ச்சிக்கக்கூடிய சிவகோசியர் என்ன பண்ணுறார் இப்படி அனுசிதம் பண்ணுறானே பாவி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன் அப்படி அஞ்சு நாள் செய்கிறார் அஞ்சாவது நாள் இவனை மன்னன்கிட்ட காட்டு கொடுக்கணும் என்று இரவுலே படுக்கிறார் கனவிலே போய் பகவான் சொல்கிறார் அன்பனே அவன் அன்பை மறைஞ்சிருந்தி பாருங்கிறார் அப்போ ஒரு தூண் மரவில் மறைஞ்சி பார்க்குறார் இவர் அவர் கண்ணுக்கு தெரிய விடலை தெரிஞ்சு விட்டுருந்தா என்ன ஆகியிருக்கும் அவர் உயிரோடு விடுவாரா ஆறாவது நாள் உடனே வார்த்தார் வந்தார் வந்த உடனே இன்னைக்கு நல்ல மாம்சம் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு இளம் பன்றி ரொம்ப சுவையாக இருக்குன்னு வந்தார் வலது கண்ணில் ரத்தம் வருது பகவானுக்கு மழை உடனே பார்த்தார் என் காவல் ரொம்ப நல்லா இருக்கிறனார் விம்பு அம்பெல்லாம் தானான் நழுவி கீழே விழுகுது குதிச்சார் என் காவல் ரொம்ப யோக்கியமாக இருக்குனார் நாலு பக்கம் ஓடினார் நான் இருக்கிறப்ப யார் ஒன்று என்ன இம்சிச்சான் இது இல்லை பக்தி உடனே பார்த்தார் மூலிகைச்சாரெல்லாம் உணர்ந்து விட்டார் கண்ணில் ரத்தம் நிற்கலை இதையும் சிவகோசரியர் பார்க்குறார் அந்த நேரத்தில் மருத்துவர் வரலை மயக்க ஊசி போடலை ஆப்ரேஷன் தேட்ரு கூட்டி போல கண்ணை அறுத்து எடுக்கலை அப்படியே அம்பு புட்டியிலிருந்து அம்பை எடுத்தார் தன் வல்லது கண்ணை ஒரே குத்து அப்படியே எடுத்தார் கண்ணப்பிற்கு அப்புறார் என்ன அன்பு அப்பவும் கொஞ்சம் கூட கவலைப்படலை வழி தெரியல தன்னை மறந்து செய்கிறார் உடனே குதிச்சார் குதிச்ச உடனே என்ன செஞ்சார் என்னை போல் அறிவாளி யாருமே இல்லை இத்தனைக்கும் படிப்பு வாசனை இல்லாதவர் பதினாறே வயசு உடனே என்ன பண்ணார் இன்னொரு கண்ணில் ரத்தம் வர்றது அப்போ பார்த்தார் இதுக்கு மருந்து ஏங்கிட்டே இருக்குன்னார் ஏன்னா இன்னொரு கண் எனக்கு இருக்கு இன்னொரு கண்ணை எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்போ அறிவு வேலை செய்யுது வைக்கிற இடம் தெரியாமல் போயிடுமேன்னு பாதத்தில் இருந்த பாதுகையோடு நெச்சியில் கொண்ட வைக்கிறார் அன்பின் மிகுதியாலே பல மார்க்கம் நடந்த பழம் செருப்பு புருவமத்தி கேறுதான் ஜகத்குரு லோக குரு ஆதிசங்கரர் சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறார் இந்த கண்ணை குத்த போகிறப்ப நில்லு கண்ணப்பா நெல்லுன்னு பகவான் கையை வந்து பிடிக்கிறார் இன்றைக்கும் தஜின கைலகயமாகி திருக்காலத்திலே முதலிலே கண்ணப்பருக்குத்தான் அபிஷேகம் அப்புறம்தான் பகவானுக்கு அந்த அளவுக்கு அடியார்கள் மீது பருமை அதை போல இந்த ஆண்டி பட்டியிலே பெரிய நாயக்கர் என்று சொல்லப்பட்ட அருளாளருக்கு அம்பாள் காட்சி கொடுத்தாள்னா அவர் எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் அம்பாள் காட்சி கொடுப்பா யோசிக்கணும் நல்லதை நினைப்பதற்கும் நல்லதை செய்வதற்கும் கூட நாம் தவம் செய்திருக்க வேண்டும் அப்படி தவம் செய்யாவிட்டால் நல்ல வார்த்தைகளும் நல்ல பேச்சுக்களும் நமது காயில் வாயில் சத்தியமாக வராது இந்த பட்டினத்தார் பாடுறார் வாழால் மகவி அறிந்திவிட்டவல்லேன் அல்லேன் நான் சிறி தொண்டனாயனாராக பிறக்கவில்லை எனக்கு திருவெங்காட்டினங்கை மனைவியாய் வரவும் இல்லை எனக்கு உன் அருளாலே மணி வயிறு தாங்கி சீராளனைப் போல் ஒரு மகவு பிறக்கவும் இல்லை அப்படி பிறந்திருந்தா உனக்கு அறுத்து கரிசமைச்சிருப்பேன் அப்பா அதுக்கு தகுதி இல்லையே அடுத்து சொல்றார் இளமை தில்லைக்கு பக்கத்தில் திருமூன் அதாவது தில்லைக்கு பக்கத்திலே இருந்த ஒரு செய்யக்கூடிய அன்பர் பிற மாதரை தழுவிய காரணத்தினாலே அவருடைய மனைவியார் பிற மாதரை தீண்டி நீ எம்மை தீண்டினால் திருநீல கண்டத்தின் மீது ஆணைன்னார் ஏன்னா இவர் வழிபடக்கூடிய கடவுள் சிவபெருமான் ஆழத்தையும் காலத்தையும் கண்டத்திலே அடக்கி ஐந்து கண்டத்தை காத்த கருணை கடல் அதனால் இவர் சதா திருநீலகண்டம் திருநீலகண்டம்னே சொல்லுவார் ஏன்னா அம்மா அப்பா வச்ச பேர் என்னன்னே தெரியல தெய்வ சேக்கிலாரே சொல்லலை அப்படி இருக்கிறப்ப அடியனும் சொல்ல முடியல வாரியார் சுவாமிகளும் சொல்ல முடியல அதனால தான் அவர் திருநீல இவரை நடுவில் வச்சு பாடுறார் எடுத்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலாவது பாடக்கூடிய அடியார் இவர்தான் அடியேன் முதலிலே வைத்து பாடக்கூடிய பெருந்தகை ஐம்பது வருஷம் இளமை துறந்து வாழ்ந்தவரா அடுத்து பட்டினத்து சுவாமி பாடுறார் நாள் ஆறில் நாலாறில்னா இருபத்தி நாலு ஆயிடும் ஏன்னா இந்த காலத்தில் விதண்டாவாதகம் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் அதால் நாலாறை இருபத்தி நாலாக சேம்பாங்க அதால் நாள் கொஞ்சம் நிறுத்தி ஆறில் நாள் ஆறில் கண்ணிடந்தியப்பவல்லேன் அல்லேன் ஆரே நாளில் நாயனாராகப்பட்டோர் கண்ணை இழந்து அப்பி முக்தி பெற்றாரே அதற்கும் நான் தகுதி இல்லை தொண்டு செய்து நான் எப்படியால் ஆவதை அப்பனுக்கே தட்சிண கைலாயங்கிறார் தென் கைலாயம் மூவர் தேவாரம் பாடியது பட்டினத்து சுவாமிகள் பாடியது நக்கீரர் அருள் பெற்றது அடுத்தபடியாக அருணகிரிநாதரும் பாடியது மிக அற்புதமான கோவில் அப்பேற்பட்ட கோவிலிலே பட்டினத்து சுவாமியை பாடுகிறதைப் போலே இந்த ஆண்டிபட்டியிலே உள்ள அருள்மிகுந்த காளிகாம்பால் ஆலயத்தை வைகையின் நதிக்குள்ளே பதினைந்து அடி ஆழத்திலே புதையந்திருந்த தாய் எத்தனையோ பேர்கள் இருக்கின்ற பொழுது அந்த பெரிய நாயக்கர் என்பவர் பல பிறவியில் செஞ்ச தவத்தினாலே அவருடைய கனவுலே தோன்றி அன்பனே இந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்னை வெடி கொணர்ந்து வந்து எனக்கு செய்ய வேண்டிய பூஜா புனஸ்காரங்களை செய்தால் இப்பகுதி நான் தாயாக இருந்து உங்களை காத்து அரவணைக்கிறேன் என்று கூறியிருக்கிறாள் அதால தான் இது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஜமாச்சாரம் அதன் பின்புதான் அந்த நதி உருவானது பெரிய அணக்கட்டு வைகை அணை என்பது நமது காலத்திலே சமீப காலத்திலே கட்டப்பட்ட ஆணை அந்த அணையிலிருந்தான் முல்லையாறு வருகிறது அந்த முல்லை ஆற்றாலே தான் மதுரை மாவட்டம் கொஞ்சம் சுகப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர்ன லட்சக்கணக்கான ஏக்கர்கள் பயன்பெறுகிறது ஏனென்றால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவன் அடியேன் அதனால் அந்த ஆண்டிபெட்டியெல்லாம் அடிக்கடி போகக்கூடிய ஊர் குருநாதர் கூட அப்பேற்பட்ட இந்த காளிகாம்பாலாகப்பட்டவள் ஆகப்பட்டவள் சற்று கரிய நிறம் உடையவள் கோபமுடையவள் கெடுதல் ஒருபோதும் செய்ய மாட்டாள் சத்தியமாக நன்மையே செய்யக்கூடிய தாய் அம்மா கூட குழந்தைகளை அதட்டுகின்ற பொழுது கையிலே ஒரு சிறு கோலை எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னை அடித்து கொண்டு விடுவேன் என்று சொல்லுவாள் தாய் கொண்டு விடுவாளா இந்த ஒரு பிறவிக்கு உள்ள தாயே நம்மளை கொள்ளாது காப்பாற்றுகின்ற பொழுது எடுக்கின்ற பிறவிகள் எல்லாம் அவள்தானே நமக்கு தாய் அந்த தாய் நம்மளை காப்பாற்றாது விடுவாளா என்ற முழு நம்பிக்கையோடு அருள்மிகு காளிகாம்பாள் ஆலயம் ஆண்டிபட்டி தேனி மாவட்டத்திலே உள்ளவளை மனதாலே நனையுங்கள் உங்களுடைய சகல கவலைகளும் நீங்கும் அவருடைய பொற்பாதங்களை வணங்குங்கள் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடுறும் அதற்கு உங்கள் மனத்தையும் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் முதலிலே அகத்தூய்மை வைத்து அம்பாளின் திருபடியை பற்றுங்கள் விளக்கு ஏற்றிய உடனே இருள் அகல்வதைப் போலே அவளை நினைத்தவுடனே துன்பங்கள் அனைத்தும் தொலைந்து இன்பங்கள் பெருகும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த திருத்தலத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்